தமிழ்நாடு மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு, மாநில செயற்குழு கூட்டம் இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. தற்பொழுது பணிவிதிகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அரசாணையின் 45/12/2023 என்று புதிய பணிவிதிகள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. அது குறித்து இன்று மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பின்வரும் தீர்மானங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட இருக்கிறது. இதில் பல குறைபாடுகள் உள்ளன. முதற்கண் பொது சுகாதார பிரிவில் பல துப்புரவு அலுவலர் பணியிடங்கள், துப்புரவு ஆய்வாளர் பணிகள் உள்ளன. அது வெளித்துறையிலிருந்து பொது சுகாதாரத்துறையிலிருந்து நிரப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று கண்காணிப்பாளர் பணியிடம் என்பது அனைத்து துறைகளிலும் உள்ள பணியிடமாகும். அப்பணியிடத்தை தகுதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கண்காணிப்பாளர் பதவிக்கு டிகிரி படிக்க வேண்டும் என்று பட்டப்படிப்பு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. துறைவாரி டெஸ்ட் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இளநிலை உதவியாளரிலிருந்து உதவியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் பணியிடத்திற்கு வர வேண்டும் என்றால் பட்டப்படிப்பு அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற துறைகளில் கண்காணிப்பாளர் பணி நிபந்தனை சேர்க்கப்படவில்லை. அவ்வாறு பார்த்தால் யாருக்கும் பதவி உயர்வு வழங்க இயலாது. எனவே இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஏற்கனவே உள்ளது போல் பிளஸ் டூ அல்லது 10ஆம் வகுப்பு போதும் என்ற நிலையினை அரசிற்கு தெரிவித்துள்ளோம். மேலும் இது குறித்து நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்களையும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளரும் சந்தித்து அரசின் எங்களது கூட்டமைப்பு சார்பாக நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்க இருக்கிறோம். மாதிரி பணிவிதி திருத்தத்தின் போது எங்களது கருத்துக்களை கேட்குமாறு தெரிவிக்கிறோம். ஏற்கனவே இந்த பணிவிதிகள் தயார் செய்யப்படும் பொழுது நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்களும் சுகாதார மாநில அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும் எங்களது கருத்துக்களை கேட்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாணையின் 152 நீக்கம் செய்யப்பட்டது. இப்பணிவிதிகளில் அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு கூடுதலாக அரசாணை ஒன்று வெளியிடப்பட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக இது சம்பந்தமாக விரைவில் அடுத்த ஞாயிறன்று திருச்சியில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தீர்மானிக்கப்பட்டது.